இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சௌந்தர்யா வந்து லட்சுமியை கொண்டு போய் விட போறாங்க. அப்புறம் வெண்பாவோட அம்மா வந்து வெண்பாக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. வெண்பா வந்துட்டு கோமா வந்து கேட்குறாங்க, எனக்கு யாரை கேட்டு மாப்பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாப்பிள்ளை வந்து உனக்கு எத்தாக்க இருப்பாங்கன்னொடனே மாப்பிள்ளை வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்குறாங்க. நீ வந்தவொடனே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு காரில் யோசிச்சுட்டே வராங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு எதுவுமே சௌந்தர்யா கிட்ட கேட்கல, அதை வந்து யோசிச்சுட்டே வராங்க. நீ இந்த சின்ன வயசுலேயும் எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க லக்ஷ்மிக்கு. உடனே அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்ணம்மா வந்துட்டு ஒரு பக்கம் டைரியெல்லாம் மறுபடியும் படித்து யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்கே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ நீ வந்து அப்பா பாரதி தானேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு அழுதுட்ருக்காங்க. கண்ணம்மா பட்ட கஷ்டத்தெல்லாம் சௌந்தர்யா வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க, நீ இந்த வீட்டிலேயே எவ்வளோ கஷ்டப்பட்டு லக்ஷ்மியை வளர்த்த, நான் வந்து ஒன்றுமே செய்யாமல் உனக்கு இருந்துட்டேன், இந்த வீட்டிலேயே நீ தையல் தைச்சி மாவாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லக்ஷ்மி வந்துட்டு திடீர்னு எழுந்திரிச்சு, நீங்கள் வேணால் தனியாக பேசுகிறீங்களா பேசுங்க, நான் வேணால் கீழே போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை லக்ஷ்மி, நீயும் இரு, உங்ககிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லக்ஷ்மி, நீ எல்லாமே தெரிஞ்சும் பாரதி தான் உன்னோட அப்பான்னு தெரிஞ்சும் நீ ஏன் அதை வெளியே காட்டிக்காமல் இருந்த, எங்ககிட்ட ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லக்ஷ்மி வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உன்னோட போர்டை வந்து நாங்கள் பார்த்துட்டோம், ஐ லவ் யூ அப்பான்னு எழுதியிருந்தத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்ணம்மா இதை வந்துட்டு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் மாமா தான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் இவள் வந்து வெளியே காட்டிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கண்ணம்மாவும் பக்கத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட வந்துட்டு இந்த எபிசோடு முடியுது.